ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் நாள் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பட் ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் ஹால் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்து அந்த டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த கிளாஸ் ஐட்டம், அப்புறம் டின்னர் செட், அதெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ இது எப்போவுமே இந்த ஆஃபர்லாம் கிடையாது. சடனாக வந்து அந்த ஆஃபர் வந்து கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சில ஐட்டம்ஸ். நான் போனப்போ அது இருந்தது, ஸோ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம், ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து நெக்ஸ்ட் வந்து நிறைய உங்களுக்கு ஷாப் டூர் வீடியோலாம் வரப்போகுது. எது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிச்சன் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் இரும்பு பாத்திரம், அயன் கேஸ்ட் அயன் பற்றி, அதுக்கப்புறம் நிறையா ரொம்ப கம்மியாக லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்க குர்தாஸ், ஸோ இதெல்லாம் வந்து நான் ஷாப் டூர் வந்து உங்களுக்கு போடலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய அடிக்கடி நான் ஷாப் டூர் போடுவேன். அப்போ போடும்போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு அந்த ஷாப் பற்றி நீங்கள் சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வரும். ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்கிறதுனால நான் ஷாப் டூர் போடலான் இருக்கேன். அது வந்து முக்கியமாக நமக்கு பிடிச்ச ஐட்டம் நமக்கு எப்போவுமே வாங்கணும், இது எங்கே கிடைக்கும்னு நிறைய ஐட்டம் யூடியூப்பை பார்த்துட்டு நம்ம தேடுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நான் உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது, அந்த ஷாப் என்ன ஷாப் நேமு, அதோட லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி ஃப்யூச்சரில் நான் நிறைய வீடியோஸ் போடலான் இருக்கேன். ஸோ இப்போ நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஐட்டம்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து எனக்கு நல்ல ஒரு டீசெண்டான சூப்பரான ஒரு டீலில் கிடச்சிது. அது வந்து ஷாப்பில் வந்து எப்போவுமே இது கிளியரன்ஸ் சேல்லாம் கிடையாது. அந்த ஷாப்பில் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்த ஐட்டம் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, சிலது வந்து லேசாக அந்த டஸ்டெல்லாம் பட்டு இந்த மாதிரி ஐட்டம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டில் வாஷ் பண்ணால் க்ளீன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஞ்சம் ஐட்டம் நான் வாங்கியிருக்கேன், நான் என்னென்னு உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இந்த மூணு தான். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து மிக்சிங் பவுல். நீங்கள் அவனில் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ரீஹீட் பண்ணுறதுக்கு இல்லைனா ஏதாச்சும் குக் பண்ண கூட யூஸ் பண்ணலாம். இதோட ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா செல்லோன்ற ப்ராண்டு. இதே நீங்கள் இது அமேசான்லலாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 300-250 கம்மி வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னா, இது வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 60 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு டிஸ்பிளே செட்டுன்றதுனால இது கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வந்து அந்த டஸ்ட்டாக இருக்குது, நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிட்டாலே போதும் அங்கங்கே அந்த பிசு பிசுன்னு டஸ்ட் இருக்குது. மற்றபடி வந்து இது நல்ல ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ரீஹீட் பண்ணுறதுக்கு, மிக்சிங் பவுலுக்கு, எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். ஸோ அதிலே நான் ரெண்டு சைஸ் வாங்கியிருக்கேன், ரெண்டுமே வந்து செல்லோ ப்ராண்ட் தான். இது இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ இது ரெண்டுமே சூப்பரான ஒரு டீலில் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் மாதிரி உள்ள பேக் பண்ணுற ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி தான் இது. இதோட என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா போரோசில் ப்ராண்டோடது. இது நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணேன், அமேசானில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 560-570 அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க. பட் நான் இது வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். நல்லா உங்களுக்கு சைடில் இந்த கிரிப்பாக ஒரு ஹேண்டில் இருக்கிறதுனால நீங்கள் அவனில் வச்சுட்டோ இல்லை பேக் பண்ணலாம், அழகாக ஸ்கொயர் கேக்லாம் வந்து இதில் பேக் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதை வந்து சர்விங் பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குக் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணு தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதையும் வந்து சேம் போரோசில் ப்ராண்ட் தான். போரோசில் ப்ராண்ட்லேருந்து ஒரு ஃபுல் டின்னர் செட் வாங்கியிருக்கேன். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. இன்னொரு டின்னர் செட் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு, அதோட வந்து எக்ஸ்ட்ரா கப்ஸும், நமக்கு அந்த சாஸ் ஊற்றுவோம்ல அந்த கப்பு, கறி கப் சொல்லுவாங்க சாரி, அந்த கறி கப்போடு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த இந்த டிசைனில் 4 4 மொத்தம் 8 கப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸ் உள்ளது வந்து 2. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குவார்ட்டர் பிளேட்டுன்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து இதில்னாலும் இந்த டிசைனில் 4, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பிளேட், ஃபுல் பிளேட்டில் 4. இது மொத்தமாகவே சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 500 ருபீஸ்க்கு கிடச்சிது. இது நார்மலாக நீங்கள் அமேசான்லேயோ இல்லை வேறு ஷாப்லேயோ, நமக்கு நிறைய ஸ்பேர் அந்த மாதிரி எல்லா கடையிலையும் நீங்கள் போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில், இது வந்து ப்ரைஸ் வந்து 1100 1200 வரைக்கும் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த கரை தான் இருக்குது, இன்னும் நான் இதுவும் க்ளீன் பண்ணல, அப்படியே ரியலாக இருக்கணுன்றதுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு டிஷ் வாஷர் சேஃபு, அவன் சேஃபு. ஸோ வந்து பிராண்டு போரோசில் பிராண்டுன்னு போட்டிருக்காங்க. இதை 500 ருபீஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. இந்த ஷாப் வந்து சும்மா டெம்பரரியாக ஒரு டிஸ்கவுண்ட் சேல் போட்டதுனால நான் அந்த ஷாப் பேரோ இல்லை வேறு எதுவும் அட்ரஸும் வந்து நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பீஸ் இருந்தது, அது சோல்ட் அவுட் ஆகிட்டு. நான் நெக்ஸ்ட் டைம் மேபி போட்டாங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வந்து ஃபுல் டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நான் வாங்கிட்டு வந்ததுனால இதை மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன வாங்க இருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு டின்னர் செட்டோடது தான். பட் வந்து
அது மற்ற ஐட்டம் எல்லாம் ப்ரோக் ஆனதுனால எனக்கு கொடுத்தாங்க. இது மெலமென்ற ஒரு ப்ராடக்ட், உங்களுக்கு தெரியல, பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும், ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், அதில் செஞ்சது தான் இது. ஸோ ரெண்டு சின்ன பிளேட் இருக்குது, அப்புறம் ஒரு ஒரு ஸ்பேட்சுலா இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பெரிய பிளேட் இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து வேறு டிசைனில் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட். இது ஆக்சுவலாக நான் வந்து இது ஃபுட்டுக்காக யூஸ் பண்ண போகிறதில்ல, டீ காஃபிலாம் வந்து நமக்கு கெஸ்ட் வந்தால் நம்ம வைப்போம்ல அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு, ஏன்னா இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் அந்த பர்பஸ்க்காக தான் இந்த பிளேட் வாங்கினேன். இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 200 ருபீஸ்க்கு அவங்க கொடுத்தாங்க. செம்மையான டீல் தான் இது. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பிளேட் வாங்கினாலே உங்களுக்கு 120-130 ருபீஸ் ஆகும். ஸோ இது சூப்பரான டீலில் வந்து இது மொத்தமாகவே சேர்த்து நான் 200 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இந்த ரெண்டு ஜார் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பீஸ். இதுலேயும் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு, கொஞ்சம் அந்த கிரீஸ்லாம் இருக்குது. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 229 அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நான் எனக்கு அவங்க கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ்னு கொடுத்தாங்க. இதில் நீங்கள் நட்ஸு இல்லை கிராசரி எது வேணால் நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். நல்ல ஒரு ஏர்டைடாக இருக்குது பார்த்தீங்கன்னா, தெரியும் உங்கள் உள்ள ரப்பர் நாபும் கொடுத்துருக்காங்க, நல்ல ஏர்டைடாக இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸ் போடுறதாலும் போட்டு வச்சுக்கலாம், மற்றபடி கிராசரி ஐட்டம் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டும் சேர்த்து 50 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கீ ஊற்றுறதுக்கான பாட்டு. இது நான் வந்து கீ ஊற்றுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தோசைக்கு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நீங்கள் அப்படியே வைக்கணும்னா சின்ன ஸ்பூன் போட்டு இதோடைய தோசைக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஓவர் எண்ணெய் இருக்கலாம், அப்புறம் ஏதாவது பொறிச்சிட்டு அது நீங்கள் வந்து இதில் யூஸ் ரீயூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அழகாக ஒரு ஹேண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு 20 ருபீஸ்க்கு கிடச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டாக இருந்தது, 6 பீஸ், மற்றதெல்லாம் ப்ரோக் ஆகிடுச்சு, அதனால் இந்த ஒரு பீஸ் இருந்து இது 10 ருபீஸ்க்கு கிடச்சிது. நல்ல ஒரு டைட்டான லிட் வச்ச ஒரு ஜாரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நம்ம வைக்கிற சர்வ் பண்ணுற ஒரு பவுல் தான் இது, அழகாக ஸ்டாண்ட் வச்சு. இதுவுமே 6 பீஸ் உள்ள செட்டு, எல்லாமே ப்ரோக் ஆனதால் சிங்கிள் பீஸ் கொடுத்தாங்க. இதுவும் 20 ருபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்போரி, அப்புறம் வந்து நட்ஸ் இல்லைன்னா வந்து அந்த மாதிரி வைக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு பிளேட்டு. இது வந்து 25 ருபீஸ்க்கு எனக்கு கொடுத்தாங்க. கீழே அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கு. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 65 ருபீஸ்க்கு இது இத்தனை ஐட்டம் கிடச்சிது. இது ரெண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெர்லான் பிராண்ட், நமக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம், எப்போவுமே நெர்லான் பிராண்டோடது. இது வந்து ஆப்பக்கடாய். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 50 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக நல்லா குழியாக இருக்குது, உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தூரம் இருக்குது அதோடய பிரெத்து. ஸோ வந்து நல்ல ஒரு ஆப்பக்கடாய். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு கொஞ்சமாக தக்காளி சட்னி வதக்கிறது இல்லைனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்கிற ஐட்டம், நீங்கள் கொஞ்சமாக திடீர்னு பருப்பு தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்துக்குமே இது நல்லா அழகாக இருந்தீங்கன்னா சின்ன மாதிரி நல்லா குழியாக இருக்குது ஹேண்டில் வச்சு. பிராண்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரியான பிராண்டு தான். ஸோ இது வந்து எனக்கு 50 ருபீஸ். ஸோ ரெண்டும் சேர்த்து எனக்கு 100 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த பொருள் எல்லாமே வந்து நல்ல டீலில் எனக்கு கிடச்சிது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த பொருள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டீலில் ஆஃபரில் கிடச்சிது. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது வந்து ஷாப் எப்போவுமே கிடையாது, அதை வந்து ஷாப்பில் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறாங்க, நிறைய பொருள் அப்கிரேட் பண்ணுறதுனால இது எல்லா பீஸ், அதாவது செட்டாக இருக்கிறதுல சிங்கிள் பீஸ் உடஞ்சது இல்லைனா வந்து 5 செட்டில் வந்து ஒரு பீஸ் பேலன்ஸ் இருக்கிறது அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் வந்து எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. எப்பவுமே ரெகுலராக போட கடன்றதுனால, மற்றபடி ஏதாவது ஆஃபர் ஃப்யூச்சரில் போட்டாங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கடன் நேம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.